Welcome to All in My Channel Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கேக்கை செய்ய நாம இன்னைக்கு ஒரே ஒரு முட்டை தான் யூஸ் பண்ண போறோம். கடைகள்ல வாங்குறது மாதிரி அதே டேஸ்ட்ல இந்த கேக்கை நாம இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதுல 1/4 கப் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். அப்புறமா கருப்பு உலர் திராட்சை 1/4 கப். அப்புறமா செரி பழம் 1/4 கப். கூடவே பேரிச்சம்பழம் 1/4 கப். பேரிச்சம்பழத்தை சீட் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இனி அடுத்தது டுட்டி ஃப்ரூட்டி 1/4 கப். கடைசியாக 1/4 கப் நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ்லாம் நல்லா பிடிக்குமோ அந்த நட்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இனி அடுத்தது ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இனி நாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்குவோம். தேனுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் எடுத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக நீங்கள் கிரேப் ஜூஸ் அல்லது மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஊற வைக்கணும். இதை குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். மேக்ஸிமம் 6 மணி நேரம் வரை ஊற வைக்கலாம். ஓகே, இது இப்போ இருக்கட்டும். இது நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்மளோட கேக்குக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வர்றதுக்கு வேண்டி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். இதுவும் நம்ம சேர்க்கறதுனால கேக் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இனி 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அடுத்தது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அடுத்தது 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். இனி நம்ம சுகரை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து உங்கள் இனிப்புக்கு தக்கவாறு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை சுக்கு பார்த்துக்கோங்க இந்த அளவு. அடுத்தது ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் பாருங்கள் இந்த அளவு போதும். இது இல்லாட்டாலும் பரவாயில்லை. இனி அடுத்தது 1/3 கிராம்பு. இனி இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை இந்த மாவோடு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். இனி அழகாக ஒரு ஸ்பேச்சிலாக வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா சலிச்சாச்சு. இதை இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி வச்சுருங்க. அடுத்தது நாம் கேரமல் சிரப் செய்யலாம். இது நம்ம கேக்குக்கு நல்ல ப்ரௌன் கலர் கொடுக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சுகர் அழகாக மெல்ட் ஆகுது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ சுகர் லைட்டாக மெல்ட் ஆகுது. இப்போவும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகி லைட்டாக எல்லோ கலர் வந்துருக்கு. இனி வந்து ப்ரௌன் கலர் வர்றதைக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருப்போம். Thank you.
இப்போ பாருங்க இந்த ப்ரௌன் கலர் நமக்கு போதும். இப்போ இதல நாம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதல 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நாங்க நார்மல் வாட்டர் தான் ஊத்தி இருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஹாட் வாட்டர் ஊத்திக்கலாம். சுகர் லைட்டா கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா கொதிக்கும் போது மெல்ட் ஆயிடும். கொஞ்சம் நல்லா கொதிச்சு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடு ஆறது வரைக்கும் இதை நல்லா அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இனி அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த கேக்குக்கு இன்றைக்கி நாம் ஒரே ஒரு முட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை நல்லா நொற வர்றது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவு வரணும், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/3 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இனி நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சிருந்த ஃப்ளோர் மிக்சரை பாதி இலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி அடுத்தது மீதி உள்ள மாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கேரமல் சிரப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது கேக் செய்ய ஒரு கேக் டீ நல்லது அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். இனி கேக் டின்னோட எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம், வைக்காட்டாலும் பரவாயில்லை. இனி இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இனி நம்ம பேட்டர் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் எதாவது இருந்தால் அது போயிடும். இனி அடுத்தது மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு கருப்பு திராட்சையை போட்டுக்கலாம். இது வந்து வெள்ளரி விதை. இது எங்களுக்கு நல்லா பிடிக்கும், அதனால் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த கேக்கை நம்ம கடாயில் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அதில் இந்த கேக்கை வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கடாயையும் நாம் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இனி அதில் ஒரு சின்ன துண்டு பேப்பர் வச்சு இந்த ஹோலை நம்ம அடைச்சிடலாம். அப்போ சீக்கிரமாக கேக் வந்து வெந்துடும். இந்த கேக்கை நீங்கள் 45-55 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேக் நல்லா சூப்பராக வந்திருக்கு.
இன்னைக்கு கேக் வந்துடுச்சான்னு நம்ம ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கத்தியில் ஒட்டலை, கேக் நல்லா வெந்துடுச்சு. அப்படி உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா கூட ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இன்னி நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இன்னி இந்த கேக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்றது வரைக்கும் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நம்மளோட ப்ளம் கேக் இப்போ சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஸ்பாஞ்சியாக அழகாக இருக்குது. இந்த கேக்கில் நம்ம நிறைய நட்ஸும் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைகள்லேருந்து வாங்குறது மாதிரி அதே டேஸ்ட் இந்த கேக் இருந்தது. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.